यूट्यूब नावर अंपान वनक धर्मपुरी उंगल जगन दीपावली पंडिक स्पेशल इनके नाम पाकपो वीडियो नहीं वीडियो पाक पट्टी ब्लौस नेक डिज़ाइन वह पाती तची प्रा इतना पाती नाम वो नेक डिज़ाइन तक इत वह पाती पट्टी ब्लौस इतक वह पाती रेडीमेड वरकू नेक डिज़ाइन வெச்சி தச்சி அது சரி வராம அவங்க வந்து பிரிச்சி எடுத்துட்டாங்க இதுக்கு வந்து பாத்தீனா கோல்ட் கலர் வந்து ஒரு 30 பாயிண்ட் வந்து எடுத்து கொடுத்துக்கறாங்க டிசைன் வெச்சிருக்கு சொல்லி அத தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் முதல்ல 블ௌஸ வந்து ரெண்டா வந்து மடிச்சுக்கலாம் சைடு ஜாயின்ட் ரெண்டும் ஒண்ணா வர மாதிரி கட்டா வெச்சிக்கலாம் அடுத்து பாத்தீனா மேல் பக்கம் இருக்க கூடிய ஷோல்டர் வந்து கரெக்டா இருக்கிற மாதிரி வெச்சிங்க ரெண்டு பக்கம் இருக்க கூடிய ஃப்ரண்ட் ரெண்டத்தையும் வந்து ரெண்டா வந்து மடிச்சு விட்டுக்குங்க இப்போ இது ரெண்டும் நவராம இருக்கிறதுக்கு மேல் பக்கம் ஒரு பின் கீழ் பக்கம் ஒரு பின்னு நம்ம ஒன்னு போட்டுறலாம் அடுத்து நம்ம வந்து கழுத்து வந்து கட் பண்ணனும் இதல வந்து பாத்தீனா ஒரு பக்கம் கழுத்து வந்து ரொம்ப அகலமா இருக்குது அந்த அகலமா இருக்க கூடிய கழுத்துக்கு ஈக்குவலா நம்ம வந்து கழுத்து வந்து கட் பண்ணனும் நான் எப்படி கழுத்து வந்து மார்க் பண்றேன் அப்படின்றத வீடியோல பாருங்க அதுல எப்படி இருக்குதோ அந்த கட்டிங்க பொறுத்து நாம வந்து ஒரு டிசைன் ஒன்னு நாம வந்து வரையி ரெடி பண்ணனும் இப்போ அந்த 블ௌஸோட கழுத்து உயரம் வந்து பாத்தீங்கன்னா நாம மார்க் பண்ணியங்கறத விட ஒரு 1 இன்ச் 2 இன்ச் வந்து கம்மி வரும் இப்போ நாம இத வந்து நாம வந்து கட் பண்ணிக்கலாம் கழுத்து வந்து கட் பண்ணி முடிச்சதும் அடுத்து வந்து பாத்தீங்கனா நம்ம கோல்ட் கலர் எடுத்துக்கலாம் இதல வந்து பாத்தீங்கனா கிராஸ் பீஸ் வந்து நாம வந்து கட் பண்ணிக்கலாம் கட் பண்ண கிராஸ் பீஸ் ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஒரு பக்கம் ஓரம் மடிச்சி நம்ம வந்து தையல் போட்டோம் இப்போ வந்து பாத்தீங்கனா நம்ம கழுத்து பகுதிக்கு வந்து பைப்பிங் வந்து கொடுக்கலாம் முன் கழுத்து வந்து நமக்கு ஃபினிஷிங் ஆயிருக்கு அதனால பாத்தீங்கனா பின் கழுத்து மட்டும் தான் நம்ம டிசைன் பண்ணனும் அதுக்காக பாத்தீங்கனா मेल पक्कम ஒரு 1/2 இன்ச் நான் வந்து மடிச்சி வைக்கிறேன் பைப்பிங் கொடுக்கிறதுக்கு முன்ன மேல் பக்கம் மடிச்சி வைக்கிறேன் ஒரு 1/2 இன்ச் மடிச்சி வைக்கிறேன் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த பிசிறு இல்லாம நம்ம வந்து பைப்பிங் வந்து ரெடி பண்ண முடியும் ஸ்டார்டிங்ல எப்படி நான் பைப்பிங் வந்து மடிச்சி வெச்சி பைப்பிங் கொடுக்கறனோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா கழுத்தோட எண்டுக்கும் அந்த பக்கம் சைடும் வந்து பாத்தீங்கன்னா முடியும் போது கரெக்ட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் மடிச்சி வெச்சு தான் நாம வந்து पाइपिंग कंप्लीट पड़नों रे कॉर्नर रे पक रे कॉर्नर पातना लेसा वह पाती कल इंच वो सुखों वे पाती पैपिंग ना तुरनर पाँ लेसा वो कल इंच ना वो मड़ी सुखों वो वे கடைசியா வந்து பாருங்க கழுத்து முடியறதாலயும் நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச் மிச்சமா விட்டு கட் பண்ணி அத அப்படியே மடிச்சி வச்சு தையல் போறோம் அதாவது ஒரு பக்கம் ஷோல்டர்ல இருந்து இன்னொரு பக்கம் ஷோல்டர் வரைக்கும் தான் நாம வந்து பைப்பிங் வந்து கொடுக்க போறோம் ரெண்டு பக்கமும் பாருங்க ஒரு 1/2 இன்ச் வந்து நான் வந்து மடிச்சி விட்டு தான் வந்து பைப்பிங் வந்து வெச்சிருக்கறேன் இப்போ இதுக்கு நாம பைப்பிங் வந்து கொடுத்துக்கலாம் எப்பயுமே பாத்தீங்கன்னா புதுசா தைக்க கூடிய 블ௌஸ்க்கு வந்து டிசைன் பண்றது ரொம்ப சுலபமான ஒரு மெத்தட் आना एनवे तची मुड़ी वो नम्ब कलत तिरप प्रिची अम्ब आल्टर पड़ी अद्क नम्बर डिसेन को पातना रोम स्रम विषय अच्छा नाम इत वीडियो वो नाम पाको नहीं पार्कबूद सिंपलामारी पढ़य ब्लौस वो कलत प्रिची तिरप आल्टर पड़े एव्वल कष्ट से मटा ना एक्सपीरियंसव मटम आल्टर पड़ मुड़ियों पाती नम्बर कलत वो पैपिंग वो मुड़चो அடுத்து நாம என்ன பண்ணனும்னா இது வந்து கழுத்து நல்லா இறக்கமா இருக்குது இந்த இறக்கத்தை வந்து நாம வந்து குறைக்கணும் இப்போ இந்த அகலத்துக்கு வந்து பாத்தீனா நம்ம மேல் பக்கம் ஏதாவது நாம வந்து டிசைன் வந்து கொடுக்கணும் 2 இன்ச் நமக்கு கம்மியா வருது இந்த கேப் ஃபில் அப் பண்றதுக்கு இந்த கோல்ட் கலர் வந்து நாம வந்து கொடுக்க போறோம் அது கொஞ்சம் ஸ்டிப்பா இருக்கிறதுக்காக பேப்பர் கேன்வாஸ் வந்து பயன்படுத்த போறோம் இந்த பேப்பர் கேன்வாஸ்ல இந்த கழுத்துனுடைய அமைப்பு எப்படி இருக்குதோ அதே மாதிரி பாத்தீனா நான் வந்து வரையிக்கிறேன் சைடுல பாத்தீங்கன்னா 2 இன்ச் உயரம் வர மாதிரி சைடுல தான் 2 இன்ச் உயரம் வர மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணனும் அப்பதான் சென்ட்ரலையும் கரெக்ட்டா பாத்தீங்கன்னா நம்ம இறக்கி கட் பண்ணும்போது கரெக்ட்டா வந்து 2 இன்ச் வரும் இப்போ இத நம்ம ரெண்டா மடிச்சி அந்த 2 இன்ச் அகலத்துக்கு வந்து நான் வந்து அப்படியே வந்து நான் வந்து மார்க் பண்றேன் ஒரே அளவுக்கு டேப் வச்சு நம்ம மார்க் பண்ணி கீழ் பக்கம் இருக்கக்கூடிய அதே ரவுண்டுக்கு வந்து பார்த்தினா மேல் பக்கமும் நாம வந்து
ரவுண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த பேப்பர் கேனஸில் கீழ் பக்கம் மார்க்கை விட ஒரு ஒரு இன்ச்சு மிச்சமாக விட்டு நான் வந்து அதே ஷேப்புக்கு வந்து நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மிச்சமாக இருந்தால் தான் நம்ம வந்து ப்ளவுஸில் பிடிச்சி தைக்கிறதுக்கு நமக்கு சௌகரியமாக இருக்கும். இப்போ நமக்கு இந்த கீழ்ப்பக்கம் அகலத்துக்கு வந்து நம்ம கோல்டு கலர் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த பேப்பர் கேன்வஸை இந்த கோல்டு கலர் மேலே வச்சு மேல் பக்கம் ரவுண்டுக்கு நாம் வந்து ஒரு தையல் ஒன்று போட்டு ரெண்டு பக்கம் வரமும் தையல் போட்டு மிச்சம் இருக்கிற பீஸை வந்து நம்ம வந்து கட் பண்ணிடலாம். அடுத்து ப்ளவுஸோட அடிப்பக்கம் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பேப்பர் கேன்வஸ் தெரியக்கூடாது. அதுக்குனால வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் நம்ம அடிப்பக்கம் இந்த கோல்டு கலரே வந்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம். மேல் பக்கம் இருக்கக்கூடிய அந்த ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து துணியை வந்து கட் பண்ணிவிட்டு இதுக்கு நம்ம ரோஸ் கலரில் கிராஸ் பீஸ் கட் பண்ணி ஒரு பக்கம் மடித்து தையல் போட்டு நம்ம வந்து பைப்பிங் வந்து கொடுத்துக்கலாம் இந்த மேல் பக்கம் இருக்கக்கூடிய ரவுண்டுக்கு. பைப்பிங் கொடுத்து முடித்ததும் கீழ்ப்பக்கம் இருக்கக்கூடிய அந்த ரவுண்டு வந்து நம்ம பிசுறு இல்லாமல் மடித்து வந்து தையல் போடுறதுக்கு ஒரு அரை இன்ச்சு மிச்சமாக விட்டு நம்ம வந்து கட் பண்ணிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மேல் பக்கம் இருக்கக்கூடிய அந்த பைப்பிங் ஓரமே வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் கலர் வந்து கிராஸ் பீஸ் வந்து நம்ம வந்து கட் பண்ணி ரெண்டாக மடித்து தையல் போட்டு பட்டையாக நம்ம வந்து ஒரு அரை இன்ச்சு கேப் போட்டு நம்ம பைப்பிங் வந்து கொடுத்துக்கலாம். பைப்பிங் கொடுத்து முடித்ததும் இந்த கீழ்ப்பக்கம் நம்ம வந்து இந்த கோல்டு கலர் வந்து பிசுறு இல்லாமல் நம்ம வந்து மடித்து வந்து தையல் வந்து போட்டுக்கலாம். அப்போ தான் பார்த்திங்கன்னா நமக்கு உள்பக்கம் வந்து ப்ளவுஸில் நமக்கு இந்த பிசுறு வந்து தெரியாமல் இருக்கும். இந்த பேப்பர் கேன்வஸ் வந்து பார்த்திங்கன்னா மேல் பக்கம் ஒரு கோல்டு கலர் பீஸு கீழ்ப்பக்கம் ஒரு கோல்டு கலர் பீஸ் ஒன்று கொடுத்துருக்குறோம். நடு சென்டரில் பார்த்திங்கன்னா பேப்பர் கேன்வஸ் வந்து உள்பக்கம் போயிடும். சைட்லேயும் பார்த்திங்கன்னா அதேமாதிரி பிசுறு இல்லாமல் மடித்து வந்து நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரு பீஸ் வந்து நமக்கு ரெடியாகிடுச்சு. இப்போ ப்ளவுஸில் நம்ம இதை கொண்டு போய் வச்சுக்கலாம். அளவு கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஒரு ரெண்டு இன்ச் அகலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக வச்சு பின் பண்ணி விட்டுக்கலாம். கரெக்டாக உயரமும் பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக வருது ரெண்டு இன்ச்சு கொடுக்கும்போது. அடுத்து இந்த கீழே இருக்கக்கூடிய அந்த கேப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோஸ் கலரில் நம்ம முக்கோணமாக நம்ம வந்து மடித்து நம்ம கொடுத்துக்கலாம். சென்டரில் ஒரு பீஸ் வச்சு ரெண்டு பக்கமும் மூணு பீஸ் கொடுக்கும்போது இந்த டிசைன் வந்து பார்க்க அழகாக இருக்கும். இந்த முக்கோண பீஸ் வச்சு முடித்ததும் நம்ம பைப்பிங் ஓரமே தையல் போட்டு நம்ம தனியாக ரெடி பண்ண அந்த ரெண்டு இன்ச்சு டிசைனை நம்ம வந்து ப்ளவுஸில் ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிசைன் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். டிசைன் பார்த்தீங்கன்னா பார்க்க கொஞ்சம் சிம்பிளாக இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த கழுத்து கொஞ்சம் நமக்கு எடுப்பாக இருக்கிற மாதிரி தெரியல. அதுக்கு என்ன பண்ணுறோன்னு பார்த்தோங்கன்னா இந்த கோல்டு கலர் பீஸ் வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி ரெண்டாம் மடித்து ஒரு ஓரமாக வந்து நம்ம வந்து தையல் போட்டு இந்த டிசைனோட கழுத்து பகுதி முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பட்டையாக வந்து பைப்பிங் வந்து கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த கழுத்து வந்து பார்க்க நல்லா அழகாக தெரியும். இந்த மாதிரி நம்ம பட்டையாக பைப்பிங் கொடுக்கும்போது அந்த பைப்பிங் வந்து ஒரே அகலத்துக்கு வந்து நம்ம வந்து மடித்து தையல் போட்டு வரணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு பைப்பிங்க்கும் இடையில் இருக்கக்கூடிய கேப்பும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே அளவுக்கு நம்ம வச்சுட்டு வரணும். இதெல்லாம் நம்ம வந்து தையல் போடும்போது ஒவ்வொரு இன்ச்சுக்கும் நம்ம வந்து கவனிக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த டிசைன் வந்து அழகாக வரும். இப்போ இந்த பைப்பிங் வந்து நம்ம ரெண்டு பக்கம் ஓரமும் தையல் போட்டு முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த நெக் டிசைன் வந்து ரெடி ஆகிடும். புதுசாக ஒரு ப்ளவுஸ் தைக்கிறத விட பழைய ப்ளவுஸ் வந்து ஆல்டர் பண்ணுறது கொஞ்சம் சிரமமான விஷயம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு நெக் டிசைன் ஒன்று உருவாக்கியிருக்கேன். இந்த நெக் டிசைன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.